பின்னால் வலையை விரிப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் பாவானே காபாரத்தான். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணியம் அவர்களோட 100% ஆக்குபென்சி எதனால தேவைப்படுது தமிழ்நாட்டுல, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, மாஸ்டர் படம் வெளியீட்டுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதை பத்தி நம்ம பேச போறோம். ரெடியா இருக்கீங்களா? சார் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். சார், முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், வந்து தமிழக அரசு உங்களுக்கு 100% ஆக்குபென்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுத்திருக்கீங்க. முதல்ல அதை பத்தி சொல்லுங்க, இந்த 100% ஆக்குபென்சி எதனால அவசியம், யாரை தேங்க் பண்ண விரும்புறீங்க? சார், 8 மாசமா தியேட்டர்லாம் மூடி கிடந்தது. 8 மாசம் கழிச்சு கவர்மெண்ட் வந்து 50% ஆக்குபென்சிக்கு நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. ஆனா 50% ஆக்குபென்சில பெரிய படங்கள் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணவே முடியாது. தயாரிப்பாளர் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ சின்ன படங்கள் 2-3 படம் வந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் போட்டோம்னா எங்களுடைய பிரேக் ஈவனுக்கு கூட வரமாட்டேன்டுது. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் ரொம்ப இந்த சின்ன படம் சொல்லக்கூடிய படங்கள் பார்த்தா ஆடியன்ஸே வராத படங்களாக வந்து ஒரு 40 படம் ரிலீஸ் ஆச்சு. ஜனங்களுக்கு தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்குன்னு இல்லைன்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை சந்தித்தோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்களும் வந்து அரசாங்கத்திட்ட கோரிக்கை மனு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அரசாங்கம் சரி, கொஞ்சம் இந்த கொரோனா குறையட்டும், பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்திலாம் வந்து இருந்துட்டு விஜய் வந்து அவரு நாங்களா விஜய்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், நீங்கள் வந்து சிஎம் சந்திங்க, சந்திச்சிங்கன்னா தான் வந்து இருந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட் போய் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் எந்த விதமான ஈகோவும் பார்க்காம போய் சிஎம் போய் பார்த்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த நடைமுறை இல்லை, ஆந்திரால, கர்நாடகால, கேரளால எல்லா நடிகர்களும் போய் முதலமைச்சரோட நல்ல சுமூகமான உறவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இவங்க எல்லாருமே இருந்துட்டு அந்த சுமூகமான உறவு இல்லாததுனால அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கையுமே வைக்க முடியல. அதாவது இந்த தொழில் இருக்கிற எல்லாருமே வந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, நாம அந்த அரசாங்கத்து கூட நம்ம வந்து ஒரு இணக்கமான ஒரு முறையை நம்ம கடைபிடிச்சோம்னா மட்டும்தான் தொழில் நம்ம சிறப்பா செய்ய முடியும். அப்படி இருக்கும். இதே தந்தத்துல கலைஞர் சிஎம்மா இருந்தப்பாகட்டும், மேடம் ஜெயலலிதா சிஎம்மா இருந்தப்பாகட்டும், நாங்கெல்லாம் வந்து இருந்துட்டு அவங்க கூட அவ்வளவு இணக்கமா எல்லா வகையிலையும் அவங்க கூட நாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லப்பட்டுனா, இவங்க யாருமே வந்து இந்த பெரிய டாப் நடிகர்கள் 10 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான ஒரு போக்கு இல்லைங்கிறதுனால நம்ம திரைத்துறையே 2 விதமா இருக்குங்கிற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சு வச்சு அரசாங்கத்துக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுதான் சொன்னோம். அவர் உண்மையிலேயே வந்து முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் தன்னுடைய நன்மைக்காகவே அவர் கேட்கல. உண்மையிலேயே இது வெளியில சில பேர் சொல்றாங்க விஜய் போனாரு அவர் படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் கிடையாது. விஜய் போய் கேட்கும் போதே வந்து இருந்துட்டு அவருடைய நீங்க 2-3 இன்டர்வியூட சொன்னீங்க, நானும் அதுதான் சொன்னேன். அதாவது ஓடிடியில வந்து மாஸ்டர் விற்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. மாஸ்டருக்கான குதி போட்டு வாங்கிட்டு போயிருவாங்க ஓடிடிக்காரரு. ஆனா தன்னுடைய படம் தியேட்டர்லாம் வரணும்னு கூட சொல்லி ஒரு ஸ்டெபனா இருந்தார் விஜய். அவரு கூட அந்த லலித் குமார் தயாரிப்பாளர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அவங்க போட்ட முதலீடு ஒரு 200 கோடி 250 கோடி வந்தா தான் அவங்களுக்கு பிரேக் ஈவனாவது கிடைக்கும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க, நீங்க பொங்கல் இருந்து நாங்கள் பெரிய படம் ரிலீஸ் பண்றோம், எங்களுக்கு 100% ஆக்குபென்சிங்கிறது தியேட்டருக்காரருக்கு தான் மஸ்ட். அப்பதான் அவங்க எல்லா படமும் போட முடியும். மாஸ்ட் ஒரு படத்துக்காக மட்டும் இல்லது. அவர் போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது முதலமைச்சரும் உண்மையிலேயே இந்த தமிழக அரசை பொறுத்த அளவுல நம்மளுக்கு திரைத்துறையில் நம்ம எது போய் கேட்டாலும் அவங்க ரொம்ப தூரம் நம்மளை அனுசரிச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ சொன்னோன்னு முதலமைச்சர் உடனே ஒத்துக்கிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில சிம்பு வந்து நானும் வந்து நம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நானும் முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. நல்லா கொடுங்கன்னு அவரும் அப்படித்தான் உடனடியாக அறிக்கை கொடுத்தாரு. ஸோ இவங்க சிம்பு ஆகட்டும் விஜய் ஆகட்டும் செஞ்சது வந்து உண்மையிலேயே அதாவது ஒரு திரைத்துறை நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க சின்ன வயசு பசங்களாக இருந்தால் கூட அவங்க வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது செஞ்சுருக்காங்க. எனக்கெல்லாம் அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால இது வந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்த முயற்சி. இது தனிப்பட்ட முறையில் திரையரங்கர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ விநியோக சங்கமோ யாரும் செஞ்ச முயற்சியும் அல்ல. இண்டஸ்ட்ரியில் ஒத்துமொத்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுத்துருக்கு. சார், இப்போ 100% வந்து உங்களுக்கு எதனால அவசியம் தேவைப்படுது அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா 50% ஆக்குபென்சிலேயே கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது 100% பிசினஸ் வைஸ் ஏன் ரொம்ப அவசியம் தேவைப்படுது, அதுக்கு பிறகு நம்ம வந்து டெக்னிக்கலான விஷயம் பார்க்கலாம், அது வந்து என்ன பிரச்சனைகளை உண்டாக்கும், அதுக்கு என்ன சேஃப்டி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஏன் அவசியம் தேவைப்படுது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும்? சார், உதாரணத்துக்கு இதுல ஒரு டெக்னிக்கல், அந்த டெக்னிக்கலான்னு சொல்லக்கூடாது, அதைய
இண்டஸ்ட்ரியுடைய சர்வே எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டுன்னா, நீங்க ஒரு படம் ஒரு சத்தியத்துல பெரிய தேட்டர்ல படம் போட்டிருக்கீங்க, உங்க படம் ஓடிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்கும் போது பெரிய தேட்டர்ல வந்து 1000 கெபாசிட்டி 500 ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, 500 ஆடியன்ஸ் இருக்க தியேட்டருக்கு படத்தை மாத்தினீங்கன்னா 29 பேர் தான் படத்துக்கு வருவாங்க. நேற்றுக்கு பெரிய தேட்டர்ல 500 பேர் பார்த்தானே, இன்னைக்கு சின்ன தேட்டர்லயே இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இது. அது மாதிரி அது மாதிரி நீங்க 50% ஆக்குபன்சின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே 25 வரைக்கும் ஆக்குபன்சி தான் வந்துட்டு இருந்தாங்க, வரல, ஃபுல் ஆகல. சோ அந்த மாதிரி இப்ப 100% நீங்க சொன்னீங்கன்னா கூட ஈவன் சண்டே வேணா 100% வரலாமா ஒழிய, மண்டே டு தர்ஸ்டே அந்த 4-5 நாள் வரைக்கும் கண்டிப்பாக சிங்கிள் தியேட்டர் எல்லாம் 30% ஆக்குபன்சி ஓட போகுது. மல்டிபிளெக்ஸ் இதெல்லாம் வந்து வேணா இருந்துட்டு ஒரு 40%, 50%, 55% ஆக்குபன்சி போலாம். எந்த விதத்திலையும் 100% ஆக்குபன்சி நம்ம கேட்கறோம்ல ஒழிய, அந்த ஆக்குபன்சி பர்சன்டேஜ் வந்து 50% தான் ஆவரேஜ் இருக்க போகுது. போடுறது உங்களுக்கு ஆடியன்ஸ் நிறைய எல்லா தியேட்டருக்கு போறாங்க, அவங்க பக்கத்துல என்ன தியேட்டருக்கும் அந்த தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, கன்வீனியன்டான தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அதனால வந்துருந்துகிட்டு அப்ப நமக்கு 100% கொடுத்தா தான் அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஒரு 50-60% ஆகும் நமக்கு வந்து கலெக்ஷன் ஆகும். ஓகே, உங்களுடைய பாயிண்ட் என்னன்னா எப்படியும் வந்து வீக் டேஸ்ல நம்ம இருக்க போறது 50% தான், மல்டிபிளெக்ஸ்ல 50% இருக்கும், சிங்கிள் தியேட்டர்ல ஒரு 30% இருக்கும். ஆமா, ஒன்லி வீக்கெண்ட் மட்டும் தான் 100% வரும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஓவராலா ஒரு 30-40% வரதுக்கு இப்படி 100% இருந்தா தான் வாய்ப்பு இருக்கு. 50% சரி சார், இப்போ பெரிய படங்கள் வெளியாகணும்னா கண்டிப்பா 100% ஆக்குபன்சி தேவைப்படுது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போயிட்டு மாஸ்டர் படத்துக்கு கேட்டாரு, அதே மாதிரி சிம்பு அவர்கள் வந்து ஈஸ்வரன் படத்துக்கு கேட்டாரு. அடுத்த கட்டமா நிறைய படங்கள் இருக்கு, ஜெகமே தந்திரமடி எல்லாம் வரிசையா படங்கள் இருக்கு. இப்போ இது ஒரு சைட்ல நியாயமா இருந்தாலும் நிறைய மருத்துவர்கள் பிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள் எல்லாம் நிறைய நேத்து வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க பேஸ்புக்ல, சில நடிகர்களும் போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து சுமந்த் ராமன் அவர்கள் பாப்புலர் ஒரு ஏன்னா மீடியா அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து இது வந்து டிசாஸ்டர் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, திரையரங்கு என்பது ஒரு க்ளோஸ் அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியர்க்குள்ள நீங்க வந்து ஆடியன்ஸை வந்து அடைச்சு போட்டீங்கன்னா, அதுவும் சுமந்த் ராமன் அவர்கள் தவறுல சொல்றாரு 2.5 மணி நேரம் அடைச்சு போடுறோம்னு, 2.5 மணி நேரம் நம்ம எங்க அடைக்கிறோம், இன்டர்வல் கொடுக்குறாங்க, அது கவனிக்கவே சொல்றாரு அவரு. ஒரு தியேட்டருக்குள்ள அடைக்கும் போது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இந்த ஸ்ப்ரெட்டுக்கு இன்னும் அதிகமாகும் அப்படின்லாம் டாக்டர்ஸும் சில ஊடகங்களும் சில என்ன நடிகர்களும் சொல்றாங்களே, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த சொன்னார் பாத்தீங்களா, இந்த சுமந்த் ராமன் யாரோ சொன்ன ஒருத்தர் சொன்ன பேர் சொன்னீங்களே அவரு வந்து தம் இந்தியாவுக்குள்ள ட்ரெயின் ஓடுறது பாத்துருக்காரு இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்தியாவுக்குள்ள இப்ப உதாரணத்தை கோயம்புத்தூர்ல டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் போகுது, 2 நாள் டிராவல் பண்ணி ஆகணும் டெல்லி போய் சேரும்போது, 2 நாள் ஏர் கண்டிஷன் பெட்டியில போறாங்க. அதான் அவரு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவரு நேத்து காலையில தான் முடிச்சு பார்த்தவர் மாதிரி பேசுறாரு அவரு. ஆச்சுங்களா, இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ட்ரெயின் போயிட்டு இருக்கு, எல்லா ட்ரெயின்லயும் ஏர் கண்டிஷனோட தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. 1.5 மணி நேரம் கிடையாது, 24 மணி நேரம் ஏர் கண்டிஷன் பெட்டிகள் உட்காந்து போறாங்க. அப்புறம் எல்லா விஐபிஸ் இந்தியாவில இருக்கிற அத்தனை விஐபியும் பிளைட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிளைட்ல 300 பேர் இருக்கிறாங்க. சென்னை டு டெல்லி போனீங்கன்னா 3 hours ஜேர்னி. அப்ப இவரெல்லாம் எங்க தூங்கிட்டு இருந்தாரு அப்பெல்லாம், ஏன் பிளைட் விடுறீங்கன்னு கேட்டுருக்கலாம்ல இவரு, சினிமா போகுது போகுது இவர் என்ன இவர் இந்த அந்த அவர் வந்து நேத்து காலையில முடிச்சாரா கவர்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கு அப்புறம் முடிச்சு பார்த்தாரு அவரு. அதாவது இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் வந்து சினிமா மேல ஒரு வெறுப்பு, இவங்களுக்கு மத்த தொழில் சார் எல்லா தொழிலையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். நீங்க ஒரு ஜவுளி கடை எடுத்துங்க, ஒரு இது இரும்பு கடை எடுத்துக்கங்க, ஒரு நகைக்கடை எடுத்துக்கங்க, ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னு சொல்ல ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் இதே மாதிரிதான், மாஸ்க் கூட போட முடியாது ரெஸ்டாரண்ட்ல, ஏன்னா சாப்பிடணும். மாஸ்க்ல ரெஸ்டாரண்ட்ல ஃபுல் ஆக்குபன்சில 1 மணி நேரம் ஒரு ஆர்டர் பண்ணி நீங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட முடியும் 1 hour ஆகும் உங்களுக்கு, வித்தவுட் மாஸ்க் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் எங்க போனாங்க, எல்லாம் அமைதியா இருந்துட்டு நேற்றுக்கு தமிழக அரசு சொன்ன உடனே
என்னமோ இந்தியாவிலேயே வந்து கொரோனா வந்து சிரியாட்டில் மட்டும்தான் பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில போன சில நடிகர்கள் சொல்றாங்க. நான் இவங்களெல்லாம் கேட்கறேன், திரு கமல் சார் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு எல்லா மீட்டிங் போயிட்டு இருக்காரு, அவர் வந்து இதே கொரோனாவை பத்தி ரொம்ப விழிப்புணர்வை பத்தி பேசினவர். அவரு மாஸ்கே போடாம எத்தனையோ மீட்டிங் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா, ஆயிரக்கணக்கில் ஜனங்க கூடுறாங்க, ஒவ்வொரு அரசியல் மீட்டிங்கும் ஆயிரக்கணக்கில் ஜனங்க கூடுறாங்க, மாஸ்க்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது, 2000 பேர் 1000 பேர் இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெயினா இந்த பிளைட் இவங்க சொல்ல அது கூட என்ன திறந்த வெளியே அரங்கா முடிப்பாங்க. பிளைட்ல 300 பேர் இங்கிருந்து டெல்லி போனீங்கன்னா விஐபி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஐபி பிளைட்ல டெய்லி 5 பிளைட் 6 பிளைட் இந்த தமிழ் இந்த இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் டெய்லி ஒரு 10 பிளைட் போயிட்டு இருக்கு. அத்தனை பிளைட்ல வராங்க அந்த கொரோனா. 300 பேர் இருக்கிற தியேட்டர் இன்னைக்கு தியேட்டர் இவங்க சொல்ற மாதிரி 1000 பேர் எல்லாம் கிடையவே கிடையாது, 150 பேர் 200 பேர் 250 பேர் இருக்கிற தியேட்டர் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்ப அந்த தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் தியேட்டர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கு வேலையே இல்லை உங்களுக்கு. நீங்க ஆடிட்டோரியத்துக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே ஸ்கிரீனை தான் நோக்கி பாத்துட்டு கண்டுக்கிறீங்க, யாரு கூட பேசுறது கிடையாது. நீங்க கொரோனாவுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது எச்சில் தெரிக்குது உங்களுடைய அந்த, அதுக்காக தான் அந்த முகக்கவசம் நம்ம போடுறோம், நம்ம கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறதுக்காக. தியேட்டர்ல பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கைதட்டி சிரிச்சு ரசிப்பாங்க, அது பக்கத்துல இருக்கிற ஆள் பார்க்கவே மாட்டாங்க, ஸ்கிரீனை தான் பார்ப்பாங்க அவங்க. சோ எந்த விதத்திலையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடம் சினிமா தியேட்டர் தான். அதனால இருக்கிறதுலயே மிக குறைவாக ஸ்ப்ரெட்டே ஆகாத இடம்னா சினிமா தியேட்டர் மட்டும்தான். அந்த விஞ்ஞானம் இதை புரிஞ்சுக்காம ஒரு டாக்டர் கூட சொல்றாரு இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து சொல்லிட்டு அந்த அந்த டாக்டருக்கு தான் நான் கேட்கறேன், நானு 2 நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடியது வராதுன்னு சொல்றாரு அந்த டாக்டரு, ஆனா 2.5 மணி நேரம் இருக்கிற தியேட்டர்ல வருன்னு சொல்றாரு. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அதே மாதிரிதான் ஒரு நிருபர்கள், 100 நிருபர்கள் ஒரே இடத்துல கேமரா வச்சுக்கிட்டு 100 பேர் நின்று தினசரி காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் அத்தனை இடத்துல போய் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க பாக்கத்தான் போறீங்க, தினம் பாக்குறீங்க கேமரா. ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கொடுக்கறான்னு ஒரு விஐபி இன்டர்வியூ கொடுக்கறான்னு சொல்லிட்டுன்னா டேபிள்ல வந்து 50 கேமரா இருக்குது, 100 பேர் நின்று இப்ப பேட்டி எடுக்கிறாங்க, அவர் பின்னால 50 பேர் நிக்கிறாங்க. எந்த விஐபி பேட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் தான் கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே பேசல, இந்த 3 மாசம் வந்து யாருமே பேசாம நேத்துக்கு தமிழக அரசு கொடுத்த உடனே இவங்க எல்லாம் வீடு கொண்டு எழுதுறாங்க. அது சினிமா வச்சு அந்த கஸ்தூரி ஆச்சுக்கலாம், சினிமா வச்சு அந்த அரவிந்த் சாமி, இவங்க எல்லாம் பேசும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. உண்மையிலேயே கஸ்தூரி அரவிந்த் சாமிக்கு எல்லாம் சினிமா அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம சினிமா நடிக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க உங்களுக்கு, அதனால சொல்றாங்க உங்களுக்கு. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப மன வேதனை தருது. டாக்டர் சொல்றதா இருந்தாலும் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் பேர்ல சில பேர் சுத்துறாங்க பாத்தீங்களா, சமூக ஆர்வலர்கள் கிடையாது. இவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில அழிக்கணும்னு நினைக்கிற ஆளு இவங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க சார், இப்ப பொலிட்டிக்கல் ரேலி பாத்தீங்கன்னா 10,000 பேர் 5,000 பேர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, கிராம சபையில வந்து 2,000 3,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் திறந்த வெளியில இருக்கு, இது வந்து ஒரு க்ளோஸ் இடத்துல வந்து நீங்க வந்து அடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இப்போ இது இந்த ஜஸ்டிபிகேஷன் ஒரு சைடு இருந்தாலும் திரையரங்குகள் எந்த அளவு, நீங்க மல்டிபிளெக்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா மேனேஜ் பண்ணுவீங்க, சிங்கிள் திரையரங்கெல்லாம் எந்த அளவு வந்து ஆடியன்ஸ் மேல கேர் எடுக்க போறாங்க, இதுக்கு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவரா நீங்க வந்து எந்த அளவு ஸ்ட்ரிக்டா அதாவது சில விஷயங்களை இம்போஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இவங்க சொல்றதுல நாளைக்கு நியாயமாயிடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு நடந்து நியாயமாயிடக்கூடாது, அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே பாதிக்கும். இதை ஸ்ட்ரிக்டா இந்த பொங்கல் இருந்து இப்ப வந்து 100% ஆக்குபன்சி வரும்போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, எல்லா விஷயங்களும் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல நீங்க சொல்ற மாதிரிதான் மல்டிபிளெக்ஸ் நிச்சயமா சேஃப்டியா இருக்குன்னு சொல்றீங்க. சிங்கிள் திரையரங்க பொறுத்த அளவுல சார் இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டு இருக்கிற அத்தனை திரையரங்கலையும் ஆவரேஜ் ஆக்குபன்சி பர்சன்டேஜ் 25% தான் சார். ஓகே, பிஃபோர் கொரோனாவே ஆவரேஜ் ஆக்குபன்சி பர்சன்டேஜ்ங்கிறது அவங்ககிட்ட 25% தான். ஓகே, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்ப 3 மாசமா திரையரங்கு நடந்துட்டு இருக்குது, இந்த 3 மாசமா திரையரங்குகள் படம் ஓடிட்டு தான் இருக்குது, ஜனங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சிங்கிள் திரையரங்கலையும் அவங்களும் எல்லாருமே சேஃப்டி மெஷரோட தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, எல்லாம் கிளவுஸ் போட்டிருக்காங்க, அவங்கள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா நிச்சயமா அந்த தியேட்டர் எந்த தியேட்டர் 100% ஆக்குபன்சி ஃபுல்லாகவே போறது கிடையாது, அந்த தியேட்டர் ஆக்குபன்சி பர்சன்டேஜே 25% தான். இவங்க சொல்ற 50% கூட இருக்க போறது கிடையாது. சோ ஆடியன்ஸ் தன்னை போல அந்த தியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 சீட்டு விட்டு அப்படிதான் உட்கார போறாங்க. சில சமயத்துல 900 பேர் இருக்கிற தியேட்டர்ல 50 பேர் தான் படம் பாக்குறாங்க அந்த மாதிரி சிங்கிள் தியேட்டர்ல. சோ அவங்க தாராளமா தனித்தனியா போய் உட்காந்துக்காங்க, நிச்சயமா 200% சேஃபா இருக்காமங்க. இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தியேட்டர்காரர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, அவங்கனா நம்ம தியேட்டர்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டுனா நாளைக்கு தியேட்டர் சீல் வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களும் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட் உட்காந்து இருக்காங்க சிங்கிள் தியேட்டர்காரரும். அதான் சிங்கிள் தியேட்டர் சொல்றோம் பாத்தீங்களா, சிங்கிள் தியேட்டர் ஆவரேஜ் ஆக்குபன்சி பர்சன்டேஜ் 25% தான். ஓகே சார், இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் பேக்கட் ஹவுஸ்ங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது சிங்கிள் தியேட்டர்ல.
சார் அது அது நீங்க சொல்றது வந்து இப்போதைக்கு சிச்சுவேஷன் கரெக்ட். ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம் எல்லாம் வரல. ஒரு 5 நாட்கள் வந்து தொடர்ந்து லீவ் வரப்போகுது பொங்கலுக்கு, அதுவும் விஜயசாரனுடைய படம் வருதுன்னு சொன்னா 100% ஆக்குபென்சில் தான் போகுது. அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்க எல்லாம் கேர் எடுக்க போறீங்க? அதாவது திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரா பிளஸ் வந்து எல்லா திரையரங்கும் சிங்கிள் திரையரங்கு மல்டிபிளெக்ஸ் எல்லாம் மல்டிபிளெக்ஸ் வந்து ஏற்கனவே ப்ராசஸ் நிறைய சொல்லி இருக்காங்க, நாங்க இதெல்லாம் பண்றோம்னு எல்லாம் டிவில போடுறாங்க, பிளஸ் வந்து அவங்க விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சிங்கிள் திரையரங்கு ஒரு 700 திரையரங்கு தமிழ்நாட்டுல வந்து சிங்கிள் திரையரங்கு தான், அதுல எப்படி நம்ம வந்து கேரண்டி பண்ண போறோம், ஆடியன்ஸ்க்கு நம்பிக்கை எப்படி தரப்போறோம்? சிங்கிள் திரையரங்கு முதல் பாயிண்ட் அப்படின்னா 4 ஷோ தான் போடுறாங்க. ஓகே, ஒரு ஷோவுக்கு இன்னொரு ஷோ கிடையாது 4 மணி நேரம் கேப் இருக்குது. அதிகபட்ச 2.5 மணி நேரத்துக்கு மேல எந்த படமே கிடையாது. ஒரு ஷோவுக்கு இன்னொரு ஷோ கிடையாது 1 மணி நேரம் கேப் இருக்குது. அவங்க நிதானமா கிளீன் பண்ண முடியும். அதனால அவங்க கிளீன் பண்ணி அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அவங்க செஞ்சுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தியேட்டர் கூட டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத தியேட்டரே கிடையாது. அத்தனை தியேட்டர்லயும் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஓகே, மாஸ்க் வந்து எல்லா தியேட்டரும் ஃப்ரீயா தர்றோம். மாஸ்க் வந்து யாராவது மாஸ்க் எல்லாம் வந்தாங்கன்னா இமிடியா ஃப்ரீ மாஸ்க் அங்கிட்ட எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் சென்டர்லயும் வச்சிருக்கோம், ஃப்ரீ மாஸ்க் அவங்க எடுத்து போட்டுக்கலாம். ஒண்ணு, எங்க ஸ்டாஃப்ஸ்களுக்கு கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் கேப் இல்லாம எந்த தியேட்டர் இருக்காது. ஹெட் கேப் கிளவுஸ் போட்டு அத்தனை பேர் செய்ய வச்சு, ஏன்னா ஒரு பெரிய காஸ்ட்லி ஒண்ணும் கிடையாது. கிளவுஸ் எல்லாம் சாதாரண விலையில இன்னைக்கு விக்குது, ஹெட் கேப் அதே மாதிரி தான். எல்லா விதமான சௌரியத்தோட அவங்களும் செய்யறாங்க. பெரிய விஷயம் கிடையாது. மெயினா கழிப்பறை அது ரொம்ப நீட்டா வைக்கணும்னு தான் இந்த கொரோனாவில் இது பண்றாங்க. அதை வந்து ரொம்பவே நாங்க சொல்லி வச்சிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு ஜனங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தா மட்டும்தான் திரையரங்குள்ள வர்றது ரெடியா இருக்காங்க. மக்கள் மனநில மாறிடுச்சு. எந்த இடத்துல சுத்தமா இருக்குதோ அவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் இல்ல, சுத்தம் தான் முக்கியம். ஒவ்வொரு ஆடியன்ஸ் நினைக்கிறது இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா அந்த ஊர்ல எது பெஸ்ட் ரெஸ்டாரண்டா பார்த்தா போறாங்க. ஒரு ஹேர் கட் பண்ண போறப்ப கூட என்ன பண்றாங்க சொல்லிட்டுனா என்ன பெஸ்ட் சலூன் அதை பார்த்தா போறாங்க. அந்த மாதிரி காலம் இருக்கிற காலத்துல நாம தியேட்டரை எல்லாமே நீட்டா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அது நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். சோ இன்னைக்கு எல்லா தியேட்டருமே சிங்கிள் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு ஏரியாவில் ஆட்டம், திருச்சி ஆட்டம், மதுரை ஆட்டம், எல்லா ஏரியாலையும் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இன்னும் ஈவன் கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் தியேட்டரு மல்டிபிளக்ஸ்ல என்னென்ன கன்வீனியன்ட் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அப்படி கொடுத்தா தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. ஓகே சார், இப்போ மாஸ்டர் படம் எடுத்துப்போம். அது வந்து 178 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து 3 மணி நேரம் படம் ஓட போகுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 5 ஷோக்கள் கண்டிப்பா இருக்க போகுது. இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல இந்த ஒரு ஷோ முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இது வந்து ஒருத்தர் நிறைய சோசியல் மீடியால எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, எல்லா சீட்டையும் வந்து சானிடைஸ் பண்ணுவாங்களா, அதுக்கான டைம் இருக்குமா? ஏன்னா 3 மணி நேரம் ஷோ ஓடுது, நடுவுல வந்து எல்லா சீட்டையும் சானிடைஸ் பண்ணாதான் நாங்க தைரியமா போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத எல்லாருக்கும் நீங்க சர்க்குலர் மூலமா அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? எல்லா திரையரங்கும் என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நீங்க கண்டிப்பா இல்ல 45 மினிட்ஸ் அதை பிரேக் எடுத்து ஒரு சீட்டையும் சானிடைஸ் பண்ணணும். 3 மணி நேரம் படம் ஓடுதுன்னு நீங்க தடால் வந்து 10 நிமிஷத்துல எல்லாரும் உட்கார வச்சீங்கன்னா சானிடைஸ் இல்லாம மக்கள் வந்துட்டாங்கன்னா பயப்படுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால பதிவு பண்றாங்க. இதை எப்படி பர்டிகுலரா மாஸ்டர் படத்துக்கு நான் கேக்குறேன், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஏன்னா 3 மணி நேரம் படாது சார், நாங்க தான் சொல்றோம்ல 4 ஷோக்கு மேல போடவே முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் வர்றது கிடையாது. 5 ஷோ காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு 4 ஷோ தான் நாங்க போடுறோம். நீங்க போன தடவை பிகில் ரிலீஸ் ஆனப்ப எடுத்து பாக்க சொல்லுங்க எல்லாத்தையும். 4 ஷோஸ் தான் போட முடியுது, அவ்வளவுதான் கிரௌட் வருது. ஏன்னா ஒரு ஊர்ல பொண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல வந்து 10 தியேட்டருக்குன்னு வைங்க சார், 8 தியேட்டர்ல மாஸ்டர் போடுறாங்க, 2 தியேட்டர் போடுறாங்க. சோ 8 தியேட்டர்ல கூட்டம் ஸ்பிரிட் ஆகுது. சோ நீங்க 5 ஷோல போட்டு இனிமேல முந்தைய அப்படியே ஒண்ணுமானா 10 தியேட்டர் இருந்தா கூட 1 தியேட்டர்லாம் படம் போடுவாங்க. சோ அந்த தியேட்டர்ல நீங்க 5 ஷோ போட்ட கூட ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, வைடா ரிலீஸ் பண்ணும்போது 4 ஷோக்கு மேல எந்த தியேட்டர்லயும் கூட்டம் வர்றது கிடையாது. சோ 4 ஷோகும் போது ஒரு ஷோக்கு இன்னொரு ஷோக்கு இடையில 4 மணி நேரம் டைம் கேப் இருக்கு. காலையில 10, மத்தியானம் 2, ஈவினிங் 6, நைட் 10. சோ 3 மணி நேரம் படம் ஓடுனாலும் இடையில 1 மணி நேரம் கேப் இருக்குது. அதனால ஃப்ரீயா அவனால சானிடைஸ் பண்ண முடியும், ஒரு சிரமம் கிடையாது. சரி, அது நீங்க சொல்லிட்டீங்க 1 மணி நேரம் கேப் இருக்கு நம்மளுக்குன்னு சொல்றீங்க. அதை எப்படி நீங்க வந்து ஒரு எல்லா தியேட்டருக்கும் ஒரு கண்டிஷனா எதுக்காக கேக்குறீங்கன்னா அந்த ஒரு சேஃப்டி உணர்வை நீங்க வந்து ஏற்படுத்தணும். திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரா எல்லாருமே திரையரங்க எல்லாம் சேர்ந்து நீங்க கவலைப்படானா 1 மணி நேரம் நாங்க பிரேக் கொடுப்போம், அந்த 1 மணி நேரத்துல எல்லா சீட்டையும் எல்லா பாத்ரூமையும் நாங்க சானிடைஸ் பண்ணுவோம், மாஸ்க் இல்லாம உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, இதெல்லாம் நாங்க கேரண்டி பண்ணி தான் பண்ணுவோம்ன்றது எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க சார்? இந்த நேரத்துல வந்து தியேட்டர் நாளை காலை பொங்கலுக்கு தான் புதுசா ஓபன் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். இது ஆல்ரெடி தீபாவளி தியேட்டர் ஓபன் ஆயிட்டு இருக்குது, எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தியேட்டர்களுக்கு. அத்தனை தியேட்டர்லயும் இந்த நடைமுறை கடைபிடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆல்ரெடி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, கடைபிடிக்காது நிறைய தியேட்டர்ல இன்ஸ்ட்ரக்ஷனே வந்திருக்காங்க.
நிறைய தியேட்டர்ல சுகாதார அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க, பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி தமிழ்நாட்டில் எந்த தியேட்டர் மேலும் எந்த விதமான கேஸும் கிடையாது. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பாதி பேர் வந்து ஒரு பயம் இருக்கு, பாதி பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, நிறைய பேர் திரையிற்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, பாதி பேர் இன்னும் ஒரு பயத்திலேயே இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாஸ்டர் படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய டார்கெட் என்னன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா வந்த படம் எடுங்களேன் பிகில் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 150 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? சார் உங்களுக்கு அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பர்ல மார்ச் மாசம் லாக்டவுன் ஆரம்பிச்சது, அப் டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நிறைய அந்த லாக்டவுன்ல நிறைய டைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நவம்பர் டிசம்பர் தான் வந்து லாக்டவுன் கொஞ்சம் மேக்சிமம் இந்தியா பூரா ஃப்ரீயா விட்டாங்க. டிசம்பர் மாசம் 1,15,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் ஆயிருக்கு. அப்ப அத்தனை பிசினஸும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிஎஸ்டி அனுமதிப்படுத்தின காலத்துல இருந்து இந்த டிசம்பர்ல ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன். அப்ப எல்லா பிசினஸுமே வந்துருந்துட்டு மிகப்பெரிய அளவுல நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் சினிமாவும் நாங்க நம்புறோம். மிகப்பெரிய காரணம் என்னன்னா 1001 இப்ப நாங்க போனா ரீரிலீஸ் பண்ணிருந்தோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, 1001 ரீரிலீஸ் ஆயிருந்தது. செல்வராகவன் கார்த்தி படம், இன்னொன்னு புதுப்பேட்டை தனுஷ் படம், ரெண்டு படம் ரீரிலீஸ் பண்ணிருந்தது போன வாரம். அதுல புதுப்பேட்டை அளவான கூட்டம் தான் இருந்தது, ஆனா 1001 வந்து ட்ரமண்டஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு பெரிய ஒரு புது படம் வந்தா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த மாதிரி அந்த படங்கள். உதாரணத்துக்கு திருப்பூர் என்னுடைய தியேட்டர்ல வெள்ளி வியாழக்கிழமைக்கு ஈவினிங் ஷோ படம் போட ஆரம்பிச்சோம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நேற்றுக்கு திங்கள் 4 நாளைக்கு 4,800 ஆடியன்ஸ் படம் பார்த்திருக்காங்க. 4,800 ஆடியன்ஸ், 5 லட்சம் ரூபீஸ் நெட் ஆயிருக்கு. 5 லட்சம் ரூபாய் வந்து 5 நாள் நெட் ஆயிருக்கு அந்த படம். எதுக்காக இதை சொல்றேன்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. காரணம் என்ன, அந்த படம் ஓடிடில வந்தாச்சு, சேட்டலைட் இது வரைக்கும் ஒரு 20 தடவை போட்டிருப்பாங்க. இந்த 10 வருஷ பீரியட்ல 20 தடவை சேட்டலைட் போட்டிருப்பாங்க, பழைய படம். ஆனா அந்த படத்தை கூட திரையரங்களை வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன். நானு அந்த படம் திரையரங்களை கொண்டாடுறாங்க ஆடியன்ஸ். அந்த சாங் வரும்போது அந்த படத்தினுடைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும்போது அவங்க தட்டுற கை தட்டுறது. சோ ஒரு பழைய படம் 10 வருஷம் ஆன படத்துக்கே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் போது, விஜய் மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சவுண்ட் சிஸ்டத்துல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சவுண்ட் சிஸ்டத்துக்கும் இப்ப நாங்க எல்லாருமே அட்மாஸ் போட்டிருக்கோம். 1000 ரிலீஸ் ஆன டைம் அட்மாஸ் கிடையாது, இன்னைக்கு அட்மாஸ் வந்திருக்கு. சோ இப்ப மாஸ்டருக்கு கொடுத்துருக்கிறது வந்து நிச்சயமா திரையரங்களை கொண்டாடுவாங்க சார், மாஸ்டர் ஆகட்டும் ஈஸ்வரன் ஆகட்டும். ஏன்னா எல்லா தொழிலுமே வந்துருந்து இந்த டிசம்பர்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குது. தொழில் நடக்குது சினிமா திரையரங்குக்கும் மக்கள் வருவாங்க. இந்த 1001 மிகப்பெரிய உதாரணம். 1001 ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்த அந்த படம் இன்னைக்கு கல்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு உங்க திரையரங்குல 5 லட்சம் ரூபாய் 4 நாள்ல கலெக்ஷன் பண்ணிருக்கேன்னா புது திரைப்படங்களோட அதிக கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஆமா. நிறைய புது திரைப்படங்களோட அவ்வளவு கலெக்ஷன் பண்ணல உங்களுக்கு? இல்ல. அப்போ அந்த படத்தை வந்து நாங்க பார்த்து எதுக்கான வந்து இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல, ரிலீஸ் தான் பண்ணீங்க ஒரு முக்கியமான நாளும் கிடையாது, இருந்த போதிலும் இவ்வளவு பேர் வந்து பாத்துருக்காங்கன்னா அப்ப வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு தருது. இப்போ மாஸ்டர் படம் வரும்போது மிகப்பெரிய வசூல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. இது ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் சார். இப்போ 1001 வந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆடியன்ஸ் சொல்ல முடியுமா? அதாவது யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்தாங்களா இல்ல ஃபேமிலிஸ் வந்தாங்களா? இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க, தைரியமா வருவாங்க, ஃபேமிலிஸ் வரமாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 1001 படத்துக்கு வந்தவங்களா ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் தானா, தனித்தனி ஆடியன்ஸா, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்களா இல்ல ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க? அதாவது 1001 வந்து யூத் படாது, அதுக்கு ஃபேமிலி பெரிய ஆடிக்கிற இல்ல. ஆனா இதே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிஸ்கோத் படத்துக்கு ஏகப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க. நாங்க வந்து வீடியோ எல்லாம் கூட எடுத்து போட்டுருந்தோம். தீபாவளிக்கு வந்த பிஸ்கோத், ஏன்னா அது காமெடி சப்ஜெக்ட் அது. பிஸ்கோத் படத்துக்கு எல்லா தீபாவளி அன்னைக்கு குழந்தைகளை கூட்டிட்டு நாங்களாம் பெரிய ஆச்சரியப்பட்டோம். இன்னும் போனா நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி இருந்தது. அப்பவே வந்து இருந்துட்டு குழந்தைகளோட நிறைய குடும்பத்தோட அந்த பிஸ்கோத் படத்துக்கு வந்தாங்க. வந்த என்னை பொறுத்தல பிஸ்கோத் படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் பூராமே குடும்ப ஆடியன்ஸ் தான். உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து சமீபத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் நடிக்க வந்ததுல இருந்து கடந்த 10 வருஷ காலமா ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் அந்த குழந்தை ஆடியன்ஸ் இருக்காங்க. குழந்தை ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்ங்கிறது விஜய்க்கு தான் இருக்கிறாங்க.
மற்ற எல்லா ஆர்டிஸ்டோட, அதாவது நான் மற்ற ஆர்டிஸ்ட் குறைச்சி சொல்லல, நானு விஜய்க்கு வந்து ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க அதிகம் ஆடியன்ஸ். ஓகே ஆடியன்ஸ், அதனால அத்தனை பேர் இப்போ நாங்க சார் இன்னும் வந்து படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, நாங்க ரிசர்வேஷன் ஆரம்பிக்கல. எவ்வளவு ஃபேமிலி இருந்து திரும்பி கேட்டு கேக்குறாங்க சார், பொங்கலுக்கு வந்து எப்ப நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ண போறீங்க, எப்ப அட்வான்ஸ் புக் போறீங்க, பசங்க புடிச்சு புடிச்சு குழந்தைகளும் குடும்பமும் குடும்பம் குடும்பமா வருவாங்க, 100%-200% வருவாங்க சார், மிகப்பெரிய அளவில் வருவாங்கன்னு எனக்கு தெளிவான நம்பிக்கை இருக்கு. சோ மாஸ்டர் படத்துக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. எப்படிப்பட்ட டிமாண்ட் இருக்கு சார்? இப்ப டிக்கெட் வந்து 14th இந்த படம் ஆரம்பிக்குது, அது 1 மணிக்கா இல்ல 4 மணிக்கா தெரியல முதல் ஷோ. எப்படிப்பட்ட டிமாண்ட் இப்ப உங்களுக்கு டிக்கெட் இருக்கு, பிரஷர் எப்படி இருக்கு இந்த படத்துக்கு இப்போ டிக்கெட்டுக்கு? டெஃபினட்டா சார், அந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு சார். ஆனா என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாவிலேயே டிக்கெட் கட்டணம் குறைவு தமிழ்நாட்டுலதான். ஓகே, இந்தியாவில நான் எந்த மாநிலத்தை எடுத்தீங்கனாலும் பாம்பே டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா 800-900 ரூபாய் ரெகுலர் டிக்கெட்டு, ஹைதராபாத்ல 800 ரூபாய்க்கு விற்க முடியும், ஈவன் திருவனந்தபுரம் கேரளாவில் 500-600 ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியும். தமிழக அரசு மாத்திரம் தான் 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்க கூடாதுன்னு ஒரு ஸ்டெபனான இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 150+ ஜிஎஸ்டி எல்லாம் போட்டா கூட நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் 190 ரூபா தான் இருக்கு. இவ்வளவு சீப்பான ரேட் இருக்கு. இதுல வந்து அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு இந்த எழுதுறாங்க ஊடகங்கள்ல. ஐயா அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா மொத்த காட்சியில வந்து ஒரே ஒரு காட்சி, அந்த ரசிகர் மன்ற காட்சிக்கு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க மாத்திரம் தான் அந்த மாதிரி வந்துருந்து ஒரு அந்த முதல் ஷோ பாக்கணுங்கிற ஆசையில வந்து டிக்கெட் முன்ன பின்ன வாங்குறாங்க ஒழிய, வேற எந்த காட்சியிலயும் எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு ஜனங்க வர்றதுக்கு ரெடி இல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்ல போயிடுச்சு, நீங்க ஆன்லைன்ல பார்த்து டிக்கெட் வாங்க முடியும், என்ன ரகசியமா பண்ண முடியாது. இங்க உட்காந்து மெட்ராஸ் உட்காந்துக்கிட்டு கன்னியாகுமரியில டிக்கெட் என்ன விலைக்கு விற்கிறாங்க உன்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு நியாயமான டிக்கெட் ரேட் விற்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் தான் இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட இடத்துல இந்த டிக்கெட் ரேட்டுக்கு ஜனங்க வந்து நிச்சயமா பெரிய அளவுல வருவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், ஷோ அதே மாதிரி தான். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 1 மணிக்கு போடுவாங்களா 4 மணிக்கு, இந்த 1 மணி ஷோ 4 மணி ஷோ போடுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு 1112 ஸ்கிரீன்ல மொத்தமே ஒரு 50 ஸ்கிரீன் தான் போடுவாங்க. 1050 ஸ்கிரீன்லயும் காலையில 9 மணிக்கு தான் படம் போடுறாங்க. இது வந்து என்னன்னா, எங்க இந்த மெட்ராஸ் பார்டர்ல சில தியேட்டர்கள் வந்து காலையில இருந்து 1 மணிக்கு 4 மணிக்கு படம் போடுறதை வச்சுக்கிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு போடுறாங்க மாதிரி ஒரு புரபகண்டா பண்ணி வச்சுட்டாங்க ஊடகங்கள்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்தம் 1112 ஸ்கிரீன் இருக்குது. மாஸ்டர் படம் வந்து 750 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா, அந்த 750ல ஒன்லி 50 தியேட்டர்ல மாத்திரம் தான் இந்த ஏர்லி மார்னிங் ஷோ, காலையில 6 மணி ஷோ இதெல்லாம் போடுவாங்க. சார் எங்க தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 8 ஸ்கிரீன் வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட காலையில 9 மணிக்கு முன்னால் நாங்க ஷோ போட்டது கிடையாது. 9 மணிக்கு தான் ஷோ,7 படம் 8 படம் ரிலீஸ் ஆன காலத்திலேயே அந்த 8 படத்தையும் பார்த்த ஆளுகளே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்ப ரெண்டே 2 படம் தான் வருது. அதனால அத்தனை ஆடி, அப்புறம் என்ன சொல்ல போனா அடுத்த ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வேற எந்த படம் வரப்போறது இல்ல. ஆமா, 3வது வாரம் தான் படங்கள் ரிலீஸ் பண்ணி இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. சோ இந்த வாரம் நீங்க அடுத்த நாள் கூட பாக்க வேண்டாம், இந்த வெள்ளிக்கிழமை மாஸ்டர் பார்த்தவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சிம்பு படம் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்த நாளே பார்ப்பாங்க. நானா ஒரு வாரம் தள்ளி சொல்றேன் நானு. ஓகே, அதனால 2 படங்கிறதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப சர்வசாதாரணமாக 2 படத்தையும் திருப்தியா பாப்பாங்க, எந்த விதமான குறையும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எப்படின்னா, ஆல்ரெடி இருக்கு உதாரணம் இருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து கைதியும் பிகிலும் ஒரே நாள்ல வந்தது, 2 படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தீபாவளிக்கு வந்து சாரி பொங்கலுக்கு தர்பாரும் பட்டாசும் வந்தது, 2 படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இப்ப அதே மாதிரிதான் இந்த 2 படம் வருது. நிச்சயமா 2 படம் வெற்றி வரும், கண்டிப்பா வந்துருந்துட்டு இந்த படத்துக்குள்ள ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு போவாங்க. இன்னும் சில படம் சிம்பே சொல்லியிருக்காரு, அண்ணன் படம் பாக்குறாங்க, என் படத்தை வந்து பாருங்க, என் படம் பாக்குறாங்க, அண்ணன் படம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான உறவு நடிகர்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே என் மாதிரி ஒரு அனுபவசாலிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இவங்க எல்லாம் ஒற்றுமை ஏற்கனவே நான் ஆசைப்படுறேன்.
சரி, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்க ஃபைனல் வியூவா இந்த தை மாசம் வந்து 100% ஆக்குபன்சி தியேட்டர்ல பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெரிய படங்கள் வருது, அதுவும் விஜய் அவர்களுடைய படம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வருது. அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றமே உருவாகுன்ற நம்பிக்கை நிறைய இண்டஸ்ட்ரியில பேசுறாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தை மாசம் எப்படி இருக்கும், இதுக்கு பிறகு சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தை மாசம் மட்டும் இல்ல, 2021 மிகவும் பிரமாதமா இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. என்ன காரணம்னா, லைன் அப் அவ்வளவு படங்கள் வந்து ரெடியா இருக்கு. எல்லா படம் எல்லா நடிகர்களுமே தன்னுடைய படம் தியேட்டர்ல வரணும்னு ஆசைப்படுறாங்க. யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் வந்து அன்னைக்கு தியேட்டர் மூடிட்டு இருந்தது, மூடி கிடந்தது அப்படிங்கறதுக்காக ஓடிடியில போனாங்களே ஒழிய, யாருமே வந்து ஓடிடியில போறதுக்கு பிரியப்பட்டு போகவே இல்லை. அதனால நான் சொல்றது என்னன்னு எல்லா நடிகர்களும் தன்னுடைய படத்தை ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஒண்ணுமில்ல. உதாரணத்துக்கு பொங்கலுக்கு ஓடிடியில இன்னொரு நடிகருக்கான பூமி வருது, மாஸ்டர் தியேட்டர்ல வருது, அதே மாதிரி ஈஸ்வரன் தியேட்டர்ல வருது. அப்போ கண்டிப்பா ஒரு விஜய்க்கோ விஜய் சேதுபதிக்கோ சிம்புக்கோ இருக்கிற சந்தோஷம் உறுதியாக ஜெயம் ரவிக்கு இருக்காது. ஏன்னா ஜெயம் ரவிக்கு படம் வந்து அந்த படம் பூமி வந்து பணம் வரல அவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் வராது. கண்டிப்பா விஜய் சேதுபதி சிம்பு படுற சந்தோஷம் ஜெயம் ரவி பட முடியாது. இதை ஒவ்வொரு நடிகரும் மனசுல நினைச்சிட்டாங்கன்னா போதும். இதான் வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் ஒரு திரையரங்க உரிமையாளராகவும் 40 வருஷம் அனுபவத்தையும் நான் சொல்றது, உங்களுடைய சந்தோஷம் திரையரங்குல உங்க ரசிகர்கள் கைதட்டலா இருக்க ஒழிய உங்களுடைய பணத்துல கிடையாது. பணத்தினால உங்களால சந்தோஷத்தை வாங்க முடியாது, ஆனா திரையரங்கில் இருக்கிற கைதட்டல் உங்களால சந்தோஷத்தை வாங்க முடியும். 1000 ரூபாய் நான் என்னுடைய ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆபீஸ் ரூம்ல வந்து அந்த கைதட்டல் சத்தம் கேட்கும் போது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி மாஸ்டர்ல வந்து விஜய்னாலேயோ விஜய் சேதுபதினாலேயோ சிலம்பரசனாலேயோ அனுபவிக்க முடியும், ஆனா பூமி படத்துல ஜெயம் ரவி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவரும் திரையரங்குக்கு தான் இனிமேல் வரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நினைக்கிறேன். சோ இந்த தை மாசில இருந்து நிறைய மாற்றங்கள், 2021 ஒரு மிக சிறப்பான வருடமா தமிழ் சினிமாவுக்கு அமையணும்னு நீங்களும் எதிர்பார்க்கறீங்க, நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த கலந்துரையாடல வந்ததுக்கு மிக்க நன்றி சார். அண்ட் பொங்கலுக்கு பிறகு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம், எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை இருக்குன்னு அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம். இந்த எபிசோட்ல திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களோட ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்டர்.